நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ ஜென்கதை பார்க்க போகிறோம். ஒரு இளைஞன் ஒருத்தர் வந்து தன்னோட கடந்த காலத்தில் நடந்த பாதித்த சம்பவத்தை நினச்சி அப்படியே ரொம்ப வருந்திக்கிட்டு இருக்கான். அந்த சம்பவத்திலேருந்து மீள்றதுக்கு எல்லா விதமான ஆன்மீக பயிற்சியும் மூச்சியெல்லாம் கூட செஞ்சு பார்க்குறான். ஆனாலும் அவனால் மன அமைதி மட்டும் அடையவே முடியல. இந்த நிலைமையில தான் தன்னை உணர்ந்த ஒரு ஞானியை சந்தித்து தன்னோட நிலைமையை எடுத்து சொல்கிறான். இதிலிருந்து மூலத்துக்கு நீங்கள் தான் எனக்கு இப்படியாக உதவி செய்யணும் ப்ளீஸ்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறான். ஞானியும் பொறுமையாக அவன் சொல்கிறத பூரா அப்படியே கேட்டு உள்வாங்கிக்கிட்டார். இப்படி எத்தனை வருஷமாக இந்த மாதிரி மன பாதிப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு ஞானி. அவன் சொல்கிறான், கிட்டத்தட்ட 5 ஆண்டு இருக்கும், நான் எல்லா விதமான ஆன்மீக பயிற்சி முயற்சி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், அதனால் எதுலேயுமே எனக்கு மன அமைதி மட்டும் இன்னும் கிடைச்ச பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்த ஞானி வந்து அப்படியே உரையாடலுக்கு இடையில் ஒரு அருமையான நகைச்சுவை ஒன்று அவனுக்கு சொன்னார். அதை கேட்டு அவன் வந்து விழுந்து விழுந்து அப்படியே சிரித்தான். ஞானி தன்னுடைய பேச்சுக்கிடையிலே திரும்ப மறுபடியும் அதே பழைய நகைச்சுவை அவர் சொல்கிறாரு. இந்த தடவை அவன் கொஞ்சம் குறைச்சலாக சிரித்தான். அப்படியே பேச்சை கண்டினியூ பண்ண ஞானி வந்து திரும்பவும் அதே இன்னொரு தடவை அந்த பழைய நகைச்சுவையை சொல்கிறாரு. அதை கேட்ட இளைஞன் வந்து இப்போ கொஞ்சம் கூட சிரிக்காமல் அதை ஞானியே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னப்பா, மொதல் தடவை சொன்னப்போ நீ நல்லா கேட்டு சிரித்த, இப்போ மட்டும் ஏன் உன்னால் சிரிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இல்லை, மொதல் தடவை அந்த நகைச்சுவை நான் இதுவரை கேட்டதே கிடையாது, அதனால் சிரித்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு அந்த நகைச்சுவை திரும்ப கேட்டது பிறகு என்னால் எப்படி அதை பழையபடி திரும்ப திரும்ப சிரித்து கேட்டுட்ருக்க முடியும், அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படியா, அப்படின்னா நீ மட்டும் ஏன் எப்போவோ நடந்த பழைய சம்பவத்தை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுதான் சாமி எனக்கு கூட புரியல அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். இப்படி உனக்கு தெரிஞ்ச நகைச்சுவையான பிறகு உன்னால் தெரிஞ்சிட்ட பிறகு உனக்கு சிரிக்க முடியல, அதே மாதிரி உன்னோட மனசோட கவனத்துக்கு எப்போல்லாம் அந்த பழைய பாதித்த சம்பதம் ஞாபகத்துக்கு வருதோ அப்போல்லாம் நீ வருத்தப்படாமல் இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி அதை ஞானி கேட்குறாரு. ஆமாம், ஆனால் என்னையும் மீறி வருத்தம் வந்துடுதுங்களே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உன் கவனத்துக்கு வந்ததுக்கப்புறமேட்டு விட்டுடலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. விட்டுடலாம் தான் அப்படின்னு அவன் கொஞ்சம் மெதுவாக சொல்கிறான். நம்மளால் செய்ய முடிஞ்ச அது மட்டும்தான்ப்பா, உன்னோட கவனத்துக்கு தெரியாமல் நீ வருத்தப்படுறதுக்கு நீ எப்படி பொறுப்பாளி ஆக முடியும்? உன்னோட கவனத்துக்கு தெரியாமல் வருத்தப்படுற இடத்துல நீயே இல்லையே. எப்போ உன்னோட கவனத்துக்கு தெரியுதோ அப்போ தான் நீ விழிப்போடு செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா என்னோட கவனத்துக்கு தெரிகிறப்ப தான் விழிப்பு எனக்கு ஏற்பட தொடங்குது, அதுக்கப்புறம்தான் என்னோட புத்தி கூட செயல்பட முடியுங்கிறீங்க, அப்படி தானே சாமி அப்படின்னு அவன் கேட்டான். ஆமாம், நம்மளுக்கு தெரியறப்ப நம்ம விடுபட்டால் போதும், வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரே ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லி ஞானி தெளிவாக சொன்னார். ரொம்ப நல்லா புரியுது சாமி, எனக்கு இப்படி நல்லா தெரியறப்ப மட்டும் நான் அதுலேருந்து விடுபட்டால் போதும், அப்படி தானேங்க சாமி அப்படின்னு திரும்ப ஒரு தடவை கேட்டான். ஆமாம், எப்போல்லாம் உனக்கு தெரியுதோ அப்போல்லாம் நீ அதுலேருந்து விடுபட்டால் போதும், இதனால் முதல்ல வந்து நீ ஒன்றை ஏற்றுக்குவ, அப்புறமா நீ எல்லாத்தையும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவ. இதுக்கு முன்பு வருத்தப்பட்டதுக்கு நீ காரணம் கிடையாது, உன்னை பாதித்த சம்பவத்தோட நினைவு தான் உனக்கே தெரியாமல் போராடி போராடி உன்னை அப்படியே ரொம்ப பலவீனப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி இதை ஞானி இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னார். என்னோடய பல வருஷ மன பாதிப்பு இந்த புரிதல்னால் கணப்பொழுத்தில் நீங்கிடுச்சு சாமி அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் அவர்கிட்ட அப்படியே சரணாகதி ஆகிட்டான். அதனால் நம்மளுக்கு தெரிகிறப்ப மட்டும் விடுபட்டால் போதும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன.
மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள